மகளே, இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் நம்ம வந்து பணக்காரர் ஆகலாம் அப்படின்னு நம்ம பணக்காரர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்பான். வாரன் பஃபெட் உலகத்துலேயே பெரிய நம்பர் ஒன் பணக்காரர் தெரியும். அவரோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அவர் இவ்வளோ பணக்காரர் ஆகிறதுக்கு காரணம் வந்து அவர் இருந்த லைஃப் ஸ்டைல் கூட ஒன்று இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிப்ஸ் பார்க்கலாம். ஏழு வகையான அட்வைஸ் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்ம வந்து பணக்காரர் ஆக முடியும். அட்லீஸ்ட் என்ன வருமானம் இருந்தோ அதில் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும். பணம், கடன், தொல்லை, பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக வந்து சிம்பிள் லைஃப் வாழணும். என்ன தான் நமக்கு வருமானம் இருக்கோ, எதெல்லாம் சிம்பிளாக நம்ம இருக்க முடியுமோ அதெல்லாம் சிம்பிளாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட சிம்பிள் லைஃப் பார்த்திங்கன்னா அவருக்குன்னு ஒரே ஒரு கார் தான் இருக்குது. லக்ஸரி கார்லாம் நிறைய கிடையாது. அவருக்குன்னு ஒரு கார் வச்சுருக்காரு. 5 மணிக்கு ஆஃபீஸ் விட்டால் வீட்டுக்கு போயிடுவார், ஒய்ஃபோட சாப்பிட்டு சொல்கிறார். எவ்வளோ உலகத்து பணக்காரர் அவர். இன்றைக்கி 20 வயசில் இந்த வீடு வாங்கினாரோ இன்றைக்கு வரைக்கும் அதே வீட்டில் தான் இருக்கார். நம்மளாம் அங்கே விழா அங்கே விழா ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கிவிடுவோம். அவர் இன்றைக்கு வரைக்கும் அதே வீடு, அதே ஒய்ஃபு, அதே காரு, மீன்ஸ் அந்த ஒரே காரு. இந்த மாதிரி ஒரு லைஃப் தான் வாழ்ந்தார். ஸோ அவர் சொல்கிறது காரணம், அவர் சொல்கிற மொத்த விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சிம்பிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் பணக்காரராக ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா இருக்குல்ல அட்வைஸ். ஓகே, ரெண்டாவது வந்து அவர் எங்கேயும் மீட்டிங்கு, சில ஆஃபரு அந்த மாதிரி மீட்டிங்கு இதெல்லாம் இருந்தால் அட்டன் பண்ணி போக மாட்டார். அவர் ரொம்ப பயப்படுவார். அங்கே போய் அட்டன் பண்ணோம்னா நம்மளுக்கு அப்படி ஏதாவது சொல்லுவாங்க, நம்ம உடனே வாங்கிடுவோம் அதை அப்படின்னு. ஸோ அவ்வளோக்குள்ள ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார். எங்கேயும் அந்த மாதிரி விஷயம் வந்து கம்பல்சிவாக வாங்குற மாதிரி இருக்கக்கூடாது. சில ஆஃபர் இன்றைக்கி விட்டிங்கன்னா வாங்க முடியாது, இப்போ வாங்கினீங்கன்னா வாங்க முடியாது, இல்லைன்னா இவ்வளோ ரூபா, இப்போ இவ்வளோ குறையோ அப்படி என்னத்தையே சொல்லி. அந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் படித்தீங்கன்னா தெரியும், இன்ஃப்ளூயன்ஸ், பெர்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்கில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டெக்னிக் இருக்குது. உங்களை ஒரு ஆள் வாங்க வைக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் போனீங்கன்னா எண்டில் நீங்கள் வாங்கியே தான் வைங்க. இப்படி நிறைய மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் இருக்குது. அதேமாதிரி வெனு மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து எப்படி சீக்ரெட்டாக உங்களுக்கு 2 கிஃப்ட் தாங்க இருக்குது வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அங்கே வந்து பெரிய டெக்னிக் இருக்குது. எந்த மாதிரி உட்காரணும், குழந்தைங்க உட்காரிக்கணும், என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி பேசணும் அப்படின்னு நிறைய டெக்னிக் இருக்குது. இப்போ அதை பற்றி பேச வேண்டாம். அந்த மாதிரி சில டெக்னிக்ஸ்லாம் வச்சு உங்களை எப்படி வாங்க வச்சுருவாங்க அப்படிலாம் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல் விஷயங்கள்லாம் வந்திருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி எங்கேயும் போய் மாட்டிக்கிட்டு அந்த மாதிரி வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். கம்பல்சரி அதாவது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா இப்போ பார்த்து அன்றைக்கி கூட வச்சுருந்தாங்க நம்ம தமிழ்காரங்க கடை ஒருத்தர் சொல்கிறார், இப்போ வியாபாரம்லாம் 100க்கு 10 ஆகிட்டு எல்லாருமே டிமார்ட்டு சூப்பர் மார்க்கெட் அங்கெல்லாம் போய் வாங்குறாங்க அப்படின்னு. அங்கே என்ன அப்படின்னா நம்ம போகிற நேரம் எல்லா பொருளும் ஒரே இடத்துல கிடச்சிருது. ஒன்று. ரெண்டாவது என்ன விஷயம் தெரியுமா, அங்கே பார்த்த உடனே தான் தெரியும், ஐயோ இது நமக்கு தேவை, ஐயோ இதுக்கு நமக்கு தேவை, இது எனக்கு தேவை, இது எனக்கு தேவை, எல்லாமே தேவைன்னு தோணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 2 மாதம் முன்னாடி அதை வாங்கி போட்டுருமோ அது உள்ளே தான் கிடக்கும், அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ தேவையில்லாத பொருளெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அது தப்புன்னு சொல்ல வரல அங்கே போனால். பட் மணக்காரராக ஆணும்னா வசதியாக இருக்கணும், பிரச்சனைலாம் இருக்கும் அப்படின்னா தேவையான பொருளை மட்டும் வாங்கணும். இது மூணாவது பாயிண்ட்டு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். நாலாவது பாயிண்ட் வரணும் அப்படின்னா சேவிங் பண்ணணும். சேவிங் பண்ணணும்னா எவ்வளோ ரூபா வருதோ அதில் சேவிங் பண்ணணும். அவர் வரம்புப்பட்டுதார், செலவு போக மிச்சம் இருக்கிறது சேவிங் பண்ணக்கூடாது, சேவிங் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறது செலவு போட அடிச்சிருந்தார். ஸோ நம்ம 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 1 கோடி சம்பளம் எடுத்தாலும் 1.5 கோடி 1,30,000 1 கோடி 30 லட்சம் செலவில் தான் நம்ம ஓடிட்டுருப்போம். அடுத்த மாதம் சரி பண்ணலாம், அடுத்த மாதம் சரி பண்ணலாம், அடுத்த மாதம் சரி பண்ணலாம். எங்கேருந்து வருதோ இல்லையோ தெரியல, இது இந்த செலவு அழிச்சு ஆகணும், இந்த மாதிரி வாழ்ந்தாகணும், இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் ஆகணும் அப்படின்னு போயிட்டுருக்கோம். உருப்படவே முடியாது அப்படின்னு சொல்லுவார். ஓகே, ஸோ சேவிங் பண்ணிகிட்டே இருக்கணும், அது போக மிச்சம்தான் வந்து செலவழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மெல்லாம் தெரியும் நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு. செலவு வருமானத்தை மிந்தி செலவு அப்படியே வந்தாலும் முதல்ல காலி பண்ணுறது தான் சேவிங்காக அப்படின்னா என்னென்னு தெரியாது. அப்படி தான் இப்போ உள்ள ஜென்ரேஷன் இப்படி தான் போயிட்டுருக்கு. நம்ம இந்தியாவில் பரவாயில்ல, யூஎஸ் வெளிநாடுலாம் பார்த்திங்கன்னா 1% தான் சேவிங் பண்ணிகிட்ருக்காங்க.
நூற்றில் ஒரு ஆள் தான் சேவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி சில நேரம் மைனஸில் கூட போகுது, அந்த மாதிரி தான் அங்குள்ள சேவிங். நம்ம இந்தியாவில் பரவாயில்ல கொஞ்சம் ஓரளவு, அது நம்ம பழைய ஆட்கள் பெரிய ஆட்கள்லாம் இந்த விஷயம் சொல்லித்தராங்க, அதை நம்ம கேட்க மாட்டோம். இப்போ கிரெடிட் கார்டு அந்த கார்டு வந்ததுலேருந்து செலவு, இது ஒரு லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்கு. ஆனால் பணக்காரர் ஆகணும்னா நீங்கள் வந்து சேவிங் வந்து எந்த காரணத்தை கொண்டும் சேவிங் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, இது ஒன்றாயிட்டு அடுத்த பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வந்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் சேவிங்கிறது வேறு, இன்வெஸ்ட்ங்கிறது வேறு. இன்வெஸ்ட் வந்து எங்கேயாவது பைசா போட்டிங்கன்னா அந்த பைசா வளரணும், கூடணும், வெறும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது பிறகு வந்து எப்போது உங்களுக்கு ஒரு இது வரும். ஏன்னா நான் அந்தந்த இடத்துல மரம் நட்டு வைக்கிது, விதை போட்டு வைக்கிது, அப்படி இப்படி, அது ரொம்ப பெரிய பெரிய விஷயம். இந்த ராபின் டோனி ராபின்ஸ் வந்து இப்போ ஒரு புக்கு ஒரு இல்லை புது புக் ரிலீஸ் பண்ணியிருக்கு, அதில் வந்து எப்படி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி ஒன்று சொல்லியிருக்காரு. ஏழு வகையான பணக்கார அதில் இந்த மாதிரி ஒன்று சொல்லியிருக்கு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சின்ன சின்ன விஷயமாக ஒரு இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வளர்ந்து வளர்ந்து வரும்போது அதோட கிடைக்கிற விஷயம் ரொம்ப பயங்கரமாக ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பி இன்வெஸ்டர்ஸ், கொஞ்சம் கொஞ்சம் அதில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி, நம்ம கடைசி பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் திங்க் பண்ணுவோம். அதாவது எப்போவுமே நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்னா ரிவர்ஸை திங்க் பண்ணணும். நமக்கு எல்லாமே நம்ம வாழ்க்கையில் பொதுவாக நம்ம தமிழ் மக்களோ நம்ம எல்லோரும் பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக கன்சியூமராக தான் வாழ்ந்தோம். கன்சியூமர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது பணம் செலவு பண்ணுறது தான் நம்ம வாழ்க்கையே. நம்ம வந்து எப்படிலாம் செலவு பண்ண முடியுமோ அப்படிலாம் செலவு பண்ணுவோம். சம்பாதிக்கிறது ஒரே வழியோ ரெண்டு வழியாக தான் சம்பாதிப்போம். ஆனால் செலவழிக்கிறது எக்கச்சக்க வழியாக செலவு. எப்படி? வெறும் பணம் செலவழிக்க சொல்ல, மூளை செலவழிக்கிறது, டைம் செலவழிக்கிறது, நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, பார்க்குறது, எல்லாமே நம்ம வந்து செலவழிக்க தான் செய்கிறோம். வாங்குற மாதிரி எதுவும் செய்கிறது இல்லை. எப்படின்னா இந்த மாதம் இவ்வளோ சம்பளமா, இதுக்கு இஎம்ஐ இது, இந்த செலவுக்கு சாப்பாடு செலவு, வாடகை அது இது இது, வண்டிக்குள்ளது, காரு, பெட்ரோல் கட்டுற எல்லாம் சரியாக போச்சு, வர்றது அப்படி போயிடும். ஸோ இது வந்து நம்ம கன்சியூமர் மென்டாலிட்டி. கன்சியூமர் மென்டாலிட்டி செலவழிக்கிற மென்டாலிட்டி. அதே மாதிரி டிவியோ சீரியலோ இதெல்லாம் பார்க்கோம் அப்படின்னா, சாரி, என்ஜாய்மெண்ட் நமக்கு ஒரு பக்கம், ஆனால் செலவழிக்கும், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம கார் இஎம்ஐ கொடுக்கும், அந்த வண்டி பெட்ரோல் எல்லாம் கொடுக்கும், எல்லாம் செலவழிக்கும். இதெல்லாம் யார் பணக்காரராவங்க? நல்ல நல்ல ட்ரெஸ்லாம் வாங்குதான். யார் பணக்காரராவங்க? நம்ம யார்கிட்டருந்து நம்ம துணி வாங்குறோமோ அவங்க பணக்காரரோம், ரைட்டா? நம்ம செலவழிக்க தான் செய்கிறோம். ஆ, நம்மளுக்கு நல்லது கிடைக்காது, பட் கன்சியூமர். அந்த மாதிரி டிவி பக்கம் யார்? அவங்க பெனிஃபிட் ஆவாங்க, நம்ம பெனிஃபிட் ஆக மாட்டோம், ரைட்டா? அவங்க த்ரீ ஸ்டார், அவங்க ஸ்டார் ஸ்டார் ஆகிடுவாங்க. அப்புறம் வந்து ரோல்ஸ் ராயில் போவாங்க, 4.5 கோடி 5 கோடி காரில். நீங்கள் 40 ரூபா டிக்கெட்டுக்கு என்ன பண்ணணும்? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சுற்றுவீங்க, ஆனால் எப்படியோ சேர்த்து வச்சு அந்த படத்தை பார்த்துருவீங்க, ரைட்டா? டிவி அவன் என்ன பண்ணான், இப்போ யார் எவ்வளோ வச்சுருக்கான், இதெல்லாம் ஒரு கதை. இதெல்லாம் முக்கியமான விஷயம் நமக்கு. என்ன, நம்ம வந்து கன்சியூமரில், நம்ம செலவழிக்க தான் தெரியும், பணம் சம்பாதிக்க நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ நம்ம திங்க் பண்ணுறது எல்லாமே எக்ஸ்பென்சஸ் பற்றியே நம்ம பண்ணிகிட்ருப்போம். ஓகே, இது ஒன்று. இந்த இடத்துல தான் அவர் சொல்கிறார் ரிவர்ஸாக திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ரிவர்ஸாக திங்க் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதம் இஎம்ஐ 10,000 போகுது, இதுக்கு ஒரு 5,000 போகுது, அது ஒரு 10,000, இது 1,00,000, 50,000, இப்படி இப்படி போயிட்டுருக்கலாம். அதே மாதிரி ரிவர்ஸ் எப்படி திங்க் பண்ணுன்னா, அடுத்த மாதத்துலேருந்து இந்த இடத்துலேருந்து ஒரு 5,000 வரணும், இந்த இடத்துலேருந்து 3,000 வரணும், இந்த இடத்துலேருந்து 10,000 வரணும், இந்த இடத்துலேருந்து அப்படின்னு, இந்த செலவழிக்கிறதெல்லாம் இந்தந்தந்தந்த இடத்துலேருந்து உள்ட்டா வரணும். ஒரு சிலருக்கார் கிட்டத்தட்ட நமக்கு வந்து 7 நல்லி வேணும். நல்லிக்கணும் சொல்லுவாங்க, பைப், தண்ணி வர பைப் இல்லை, 7 பைப் இருக்கணும். ஒரு சம்பளத்தை மட்டுமே நம்பி காலம் நடத்துறீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம அப்படி தான் இருப்போம். ஸோ ஒரு 7-8 வகையாக நல்லி வேணும், எல்லா இடத்துலேருந்து தண்ணி நிறைஞ்சிட்டு இருக்கணும், பணம் வந்துட்டு இருக்கணும், அந்த மாதிரி. ஸோ இங்கேருந்து 3,000 ரூபா, அங்கேருந்து 3,000 ரூபா, எப்படி இஎம்ஐக்கு 3,000 ரூபா, செலவுக்கு 30,000 ரூபா, படத்துக்கு 30,000 ரூபா, ரிக்ஷாவுக்கு, பெட்ரோலுக்கு, எப்படி தனித்தனியாக நம்ம செலவு வச்சுருக்கோமோ அதே மாதிரி பணம் எங்கெங்கெல்லாம் வருங்கிறதுக்கு நம்ம ஒரு ரிவர்ஸாக திங்க் பண்ணணும். இங்கேருந்து எனக்கு 3,000 ரூபா வருவாங்க. ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டு. ஸோ ரிவர்ஸாக திங்க் பண்ணுறது பற்றி சொல்லியிருக்காரு. கடைசி ஒரு சீக்ரெட்டான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்கிறார். பணக்காரராக இருந்தீங்கன்னா சீக்ரெட்டாக வாழுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே நம்ம எல்லாம் உள்ளே என்ன இருக்கோ இல்லையோ தெரியல, வெளியே மட்டும் பார்த்தாவா இருக்குது வாழ்க்கை நம்ம பழகி போச்சு. ஆனால் பெரிய பெரிய லாஸ் வேகாஸ் அங்கெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்களாம் வாடகை வீடு, வாடகை காரு, இப்படியே தான். கமல்ஹாசன் கூட நான் அப்படி தான் கேள்விப்பட்டேன், அவர் வந்து ஃபுல்லாக வாடகை காராக தான் போவார், சொந்தமாக ஒன்றுமே கிடையாது அப்படி அப்படின்னு.
ஸோ மேட்ரு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தீங்களாலும் சரி சீக்ரெட்டாக இருங்க, உள்ளே இருக்கட்டும், சில பிரச்சனை வரும்போது எஞ்சி நின்னுங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுமோ அப்போ பண்ணுங்க, ஆனால் வேலை செய்கிறதுக்கு வர சத்தம் போடுறது ஜாஸ்தி. இப்படி என்ன சொல்லுவாங்க, அரைக்கூடம் தழும்பும் முழுக்கூடம் தழும்பான்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி பங்கரம் இல்லாமல் அமைதியாக சத்தம் மூச்சு இல்லாமல் சீக்கிரட்டாக வாழ்ந்துட்டு இருங்க. பணக்காரரை வந்து யாரும் ரொம்ப அவாய்ச் ரொம்ப சத்தம் பண்ண மாட்டாங்க, சத்தம் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி. ஸோ கடைசியாக எல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரட்டாக ஒரு வாழை வாழுங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு குயிக்காக ரிவர்ஸ் பண்ண அப்படின்னா 7 பாயிண்ட், ஒன்று வந்து உங்களுக்கு என்ன சிம்பிளாக வாழ்க்கை வாழறதுக்கு பழகிக்காங்க, நம்பர் ஒன். நம்பர் டூ வந்துட்டு எங்கேயாவது போய் ஜபர்தஸ்தாக தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டு இது வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மாட்டாதீங்க. உங்களுக்கு எது இம்பார்ட்டனோ கண்டிப்பாக தேவையா அதை மட்டும் வாங்குங்க. அப்புறம் மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்க்கு பிளான் பண்ணுங்கள், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் சொல்கிறது வந்துட்டு இன்வெஸ்ட், அங்கங்கே பைசா இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அந்த பைசா வந்து உங்களுக்கு வரும். இந்த ரிவர்ஸ் திங்கிங், எப்படி பணம்லாம் வெளியே மாதம் மாதம் இதில் போதும் அதில் போதும் இப்படி போதும் இப்படி போதும், அதே மாதிரி இப்படி இப்படி வருது இப்படி இப்படி வருது அப்படின்னு ஒரு 7-8 நள்ளி நீங்கள் செட் பண்ணுவீங்க. கடைசியாக சொல்கிறது, எவ்வளோ பணக்காரராக இருந்தாலும் சீக்கிரட்டாக இருங்க, அதை தந்தாரா போட்டு ஊரை கட்டாதீங்க. ஏன்னா அங்கே நிறைய பேர்லாம் காரு அப்படி இப்படி சுற்றுவாங்க, கடைசியில் வந்து பார்த்தா மெயின்டெனன்ஸ் கேட்டிருக்க மாட்டாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கேட்டிருக்க மாட்டாங்க, பில்லு கட்டிருக்காது, இது ஒரு பிரச்சனையா, இப்படிலாம் வாழ்க்கை வாழ்கிறது தெரியாது. ஸோ அப்படி ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு நமக்கு என்ன தேவையோ அந்த ஆள் வந்து அவ்வளோ பெரிய ஆள் செகண்ட் ஹேண்டு காரை தான் இப்போ வாங்கி சுற்று வரோம். ஓகே, ஸோ சீக்ரெட்டாக வாழுங்க அப்படிங்கிற விஷயம் கடைசி சொல்கிறது. ஓகே, ஸோ இந்த 7 விஷயம் இருக்குது, ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கூடி சீக்கிரம் பணக்காரராக இருவீங்க, அட்லீஸ்ட் நிம்மதியாக பணம் பிரச்சனை இல்லாமல் ஆகலாம். தேங்க்யூ.